ஞானத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இனிய இறை அன்பர்களே, இன்று சிதம்பரம் ராமலிங்க வள்ளல் பெருமானார் இந்த உலகிற்கு கொடுத்த அகவல், அதன் மூலமாக நாம் தெரிகின்ற தகவலை பற்றி இன்று நாம் சிந்திக்கவிருக்கிறோம். குறிப்பாக அகவல் தரும் தத்துவம், ஞானத்தை அறிவது விஞ்ஞானம், ஞானத்தின் மூலத்தை அறிவது மெய்ஞானம் அல்லது தத்துவம். மூலத்தை இயற்கை எனலாம், தெய்வம் எனலாம், கடவுள் என்பவரும் உண்டு. பல பல பெயர்களில் மூலத்தை விவரித்த மகான்கள் உலகெங்கிலும் வந்திருக்கிறார்கள். தெய்வம் கடவுள் என்று சொல்லும்போது ஒரு கேள்வியுடன் நாம் இந்த சிந்தனையை ஆரம்பிக்கலாம். தெய்வம் என்றும் கடவுள் என்றும் ஒன்று இருக்கிறது என்பதை நான் ஏன் நம்ப வேண்டும் என்ற கேள்வியுடன் நாம் ஆரம்பிக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் அது என்னோடு குறுக்கிடுவதாக நான் உணரவில்லை. அப்படி இருக்கும்போது தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் ஏன் நம்ப வேண்டும் என்ற கேள்விதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி. இந்த கேள்விக்கு விடையை நாம் உணராமல் அவர்கள் செய்கிறார்கள் ஆகவே நானும் செய்கிறேன் என்ற நிலையில் இருப்பது ஞானத்திற்கு சிறப்பு அல்ல. ஆக நாம் இந்த கேள்வியை ஆழமாக சிந்திக்க வேண்டும். கடவுள் என்று ஒன்று இருக்கிறார் அல்லது இருக்கிறது என்பதை நான் ஏன் நம்ப வேண்டும் என்ற கேள்வியுடன் நாம் இந்த சிந்தனையை ஆரம்பிக்கிறோம். இந்த கேள்வியை மனதில் வைத்து கொண்டு நாம் நம்மை சுற்றிலும் அண்ணாந்து பார்க்கிறோம். பலவிதமான இயக்கங்களை நாம் பார்க்கிறோம் நம்மை சுற்றிலும். இந்த இயக்கங்களில் மரங்களும் இருக்கின்றன, மனிதர்களும் இருக்கிறார்கள், வானத்து கோள்களும் நட்சத்திரங்களும் இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் அசைவு. ஆக இப்போது என்னுடைய கேள்வி, இந்த அசைவிற்கு ஆதாரமாக, இந்த அசைவிற்கு அல்லது இந்த இயக்கத்திற்கான ஆற்றல் அவையவைகளுக்கு எங்கிருந்து வந்தது? ஆற்றல் இல்லாமல் அசைவு நடைபெற முடியாது. ஆகவே நான் பார்க்கின்ற, என்னை சுற்றிலும் இருக்கின்ற அசைவுகளுக்கான ஆற்றல் எங்கிருந்து வருகிறது என்பதை நாம் ஆராய வேண்டும். அசைவு மட்டும் அல்ல, ஒவ்வொரு அசைவும் அதற்கான ஒரு ஒழுங்கோடு அசைகிறது. ஒரு வருடத்தில் சூரியனை சுற்றி வருகிற பூமி, அதனுடைய அசைவில் இருக்கிற ஒரு ஒழுங்கு. ஞாயிற்றுக்கிழமை என்றால் அது ஓய்வு எடுத்துக்கொள்வதும் இல்லை,
திங்கட்கிழமை என்றால் அது வேகமாக ஓடுவதும் இல்லை, ஒரே சீராக இயங்குகின்ற அந்த ஒழுங்கினை நாம் பார்க்கிறோம். தன்னைத்தானே 24 மணி நேரத்தில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்கிற பூமி, இந்த பூமியை ஒரு மாத காலத்தில் சுற்றி வருகிற சந்திரன், அதே ஒரு மாத காலத்தில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்கிற சந்திரன், தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்கிற அந்த நேரத்தை சந்திரன் ஒரு மாத காலமாகிறது. அதே ஒரு மாத காலத்தோடு பூமியில் வாழ்கிற பெண்மையோடு இணைந்திருக்கிற அந்த பாங்கு என்று நாம் பார்க்கும்போது, எங்கு பார்த்தாலும் அசைவு இருக்கிறது, அந்த அசைவில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆக இப்போது என்னுடைய கேள்வி, இந்த அசைவிற்கான ஆற்றலையும் இந்த அசைவில் இருக்கிற ஒழுங்குக்கான அறிவையும் கொடுத்தது யார், அல்லது இவை இரண்டும் எங்கிருந்து வருகின்றன என்ற கேள்விக்கு நாம் இப்போது வருகிறோம். ஆக எங்கு பார்த்தாலும் ஆற்றலும் அறிவுக்குமான இணைந்து நடைபெறுகிற காட்சிகள், இந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கவிஞனின் பாடல் ஞாபகத்திற்கு வருகிறது. சூரியன் வருவது எவராலே, சந்திரன் தெரிவது யாராலே, கார் இருள் வானில் மின்மினி போல் கண்ணில் படுவன அவை என்ன, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாமா. ஆக இந்த அசைவுகளுக்கெல்லாம், இந்த அசைவில் நாம் பார்க்கின்ற ஒழுங்குகளுக்கெல்லாம் காரணம் யார், அதிகாரி யார் என்ற கேள்விக்கு நாம் இப்போது வருகிறோம். ஆக யார் ஒருவர் ஆர் எந்த ஒன்று இந்த அசைவிற்கும் இந்த ஒழுங்குக்கும் காரணமாக அமைகிறார்களோ அவர்களை நாம் பொதுவாக லார்ட் என்று சொல்லுவோம். இந்த லார்ட் என்ற அந்த வார்த்தையே லா அண்ட் ஆர்டர், நியதியும் ஒழுங்கும், லா அண்ட் ஆர்டர். லா என்ற எழுத்தில் உள்ள முதல் எழுத்து எல், ஆர்டர் என்பதில் உள்ள அந்த வார்த்தையில் உள்ள முதல் மூன்று எழுத்து ஓஆர்டி, இந்த இரண்டும் இணைந்து வருவதுதான் லார்ட். ஆக லார்ட் என்று சொல்லும்போதே ஒரு சட்டமும் ஒழுங்கும் இங்கு எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, இந்த நியதிக்கும் ஒழுங்குக்கும் காரணம் யார், யார் அந்த அதிகாரி என்பதை நமது முன்னோர்கள் நினைத்து பார்த்தார்கள். இதை நினைத்து பார்த்தவர்களைத்தான் நாம் தத்துவ ஞானிகள் என்கிறோம். காலங்காலமாக தத்துவ ஞானிகள், உலகெங்கிலும் அந்த தத்துவ ஞானிகள் காலங்காலமாக அந்த அதிகாரியை நினைத்து பார்த்திருக்கிறார்கள், அந்த அதிகாரியை பற்றிய தகவல்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரியை நினைத்து பார்த்த மகான்கள் அந்த அதிகாரிக்கு ஒரு பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தெரிந்த பார்வையில், அவரவர்கள் பேசிய மொழியில் ஒரு பெயரையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி பெயரை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கும்போது, எண்ணற்ற பெயர்கள் இருந்தாலும் நமக்கு சட்டென்று ஞாபகத்திற்கு வருவது இந்திய நாட்டில் வாழ்ந்த வேத ரிஷிகள் கொடுத்த பெயர், அந்த அதிகாரிக்கு கொடுத்த பெயர் பிரம்மன். ஆழ்வார்கள் கொடுத்த பெயர் நாராயணன். சைவ சித்தாந்திகள் கொடுத்த பெயர் சிவன் என்று பார்க்கும்போது, இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகெங்கிலும் வந்த பிற மகான்களும் அதற்கு பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த அதிகாரிக்கு, அந்த அதிகாரிக்கு ஒரு சாரார் கொடுத்த பெயர் பிதா, இன்னொரு சாரார் கொடுத்த பெயர் அல்லாஹ் என்று பல நாமங்களை நாம் கொடுத்திருக்கிறோம். அதிகாரிக்கு அந்த அதிகாரி, எந்த அதிகாரி
நாம் காண்கின்ற இந்த அறிவுக்கும் ஆற்றலுக்கும் மூலமாக இருக்கிறார்களோ இருக்கிறாரோ அந்த அதிகாரிக்கு நாம் பல பல பெயர்களை கொடுத்திருக்கிறோம். பெயர்களை கொடுத்ததோடு மட்டும் அல்லாது இந்த அந்த அதிகாரிக்கு நாம் ரூபத்தையும் கொடுத்திருக்கிறோம். ரூபத்தை கொடுத்த தத்துவ ஞானிகளும் உண்டு, ரூபத்தை கொடுக்காத தத்துவ ஞானிகளும் உண்டு. ரூபத்தை கொடுத்தவர்கள் கூட அவரவர் பார்வைக்கு ஏற்றவாறு அவரவர்கள் ஒரு ரூபத்தை கொடுத்து கொண்டார்கள். ஆக முடிவாக என்று நாம் வரும்போது ஒரே ஒரு அதிகாரி, அந்த அதிகாரி ஆற்றலுக்கும் அறிவுக்குமான மூல காரணமாக உள்ள அந்த அதிகாரிக்கு, ஒரே ஒரு அனைத்துக்கும் மூல காரணமாக இருக்கிற அந்த அதிகாரிக்கு நாம் பல பெயர்களை கொடுத்திருக்கிறோம், பல நாமங்களை கொடுத்திருக்கிறோம், பல ரூபங்களை கொடுத்திருக்கிறோம். அவரவர்கள் பேசிய மொழியில் ஒன்றே ஒன்றுக்கு பல ரூபங்களை கொடுத்ததும் பல நாமங்களை கொடுத்ததும் தப்பு இல்லை. ஏனென்றால் அவர்கள் பேசுகிற மொழி வேறு. சாதாரணமாக நாம் குடிக்கிற அந்த திரவத்திற்கு கூட பல பல பெயர்கள் உண்டு. அதற்கே பல பல பெயர்கள் இருக்கும்போது அந்த மூலத்திற்கு, அனைவரும் சிந்திக்கிற அந்த மூலத்திற்கு பல பல பெயர்கள் இருப்பதில் ஒன்றும் வியப்பும் இல்லை, தப்பும் இல்லை. ஆனால் இந்த மனித குலம் எங்கே சறுக்கி விழுந்தது என்றால், ஒரே மூலத்திற்கு ஒரே அதிகாரிக்கு நாம் கொடுத்தது தான் அந்த பல பல பெயர்கள் என்ற நிலையிலிருந்து மாறி ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு அதிகாரி, ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு தெய்வம், ஒவ்வொரு பெயர் ஒவ்வொரு நாமமும் ஒரு மூலம் என்று அந்த ஒரே மூலத்தின் பல பெயர்கள் என்ற நிலையிலிருந்து விலகி மாறி ஒவ்வொரு பெயரும் ஒரு தெய்வம் என்று இந்த மனித குலம் நினைத்த போதுதான் அது மாபெரும் தவறாக பல விளைவுகளை நமக்கு கொடுத்து விட்டன. ஆகவே இன்டர்நேஷ்னல் எரர், அண்ட் எரர் அட் த இன்டர்நேஷ்னல் லெவல் என்று சொல்லப்போனால், ஒரே அதிகாரிக்கு நாம் கொடுத்த பெயர்களை ஒவ்வொரு பெயரும் ஒவ்வொரு அதிகாரி என்று நினைத்த அந்த தவறினால் இன்று பல தவறான விளைவுகள் வந்துவிட்டன. பல தவறான விளைவுகள் வந்து இந்த மனித குலம் சீரழிந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில்தான் வள்ளல் பெருமானார் வருகிறார்கள். அவர்கள் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள், ஒரே அதிகாரிதான். அந்த ஒரே அதிகாரிக்கு நாம் கொடுத்த பல பல பெயர்கள், பல பல நாமங்கள் என்று சொல்லி, இந்த பெயர்களை தவிர்த்து, இந்த நாமங்களை தவிர்த்து நாம் இறைவனை அல்லது அந்த மூலத்தை வணங்குகிற, பார்க்கிற ஒரு பார்வையை நாம் இந்த உலகிற்கு தர வேண்டும் என்ற முனைப்பில் உருவானதுதான் சன்மார்க்க பாதை. ஆக வள்ளல் பெருமானார் சன்மார்க்க பாதையை கொடுத்த போது அவரும் அந்த மூலத்தை பற்றி பேசுகிறார், அந்த மூலத்திற்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றி பேசுகிறார், அந்த மூலத்தை நாம் எவ்வாறு வணங்குவது என்பதை பற்றியும் பேசுகிறார், அந்த மூலத்திற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றியும் பேசுகிறார். இவ்வளவையும் உணர்ந்த மனிதர்கள் அவர்களது செயல்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதையும் பேசுகிறார். வள்ளல் பெருமானார் பேசுவது என்பது, இதுவரை நாம போட்டுக்கொண்ட கோடுகள் எல்லைகளையெல்லாம் கடந்து மனித குலத்தை ஒற்றுமைப்படுத்தும் முயற்சியாகும் வள்ளல் பெருமானார் வகுத்த பாதை. ஆக இறை வணக்கத்தினால், இறைவனின் நாமத்தால், இறைவனினுடைய ரூபங்களினால் பிரிந்து நிற்கிற இன்றைய மனித குலத்திற்கு வேண்டியது, அரும் மருந்தாக வேண்டியது இன்றைய சன்மார்க்கம். இந்த சன்மார்க்க பாதைக்கு வராமல் உலகத்தில் சமாதானத்திற்கு வழி இல்லை. எந்த நிலையிலாவது மனிதர்கள் இந்த சன்மார்க்க பாதைக்கு வந்தே ஆக வேண்டும். அப்படி வந்த பிறகுதான் அவர்கள் உலக அமைதியை பற்றியும் உலக சமாதானத்தை பற்றியும் பேச முடியும். எனவே வள்ளல் பெருமானார் கொடுத்த பாதை, அந்த சன்மார்க்க பாதை என்பது இன்று மிகப்பெரிய அளவில் இந்த உலகெங்கும் பரவ வேண்டும். ஆக இந்த உலகெங்கும் பரவ வேண்டிய இந்த சன்மார்க்க பாதையை நாம் சற்று ஆழமாக உணர்ந்து
அந்த உணர்வில் நாம் நமது செயல்களை அமைக்கும் போதுதான் இந்த சன்மார்க்கம் உலகமெல்லாம் பரவுவதற்கு நாமும் ஏதாவது உதவ முடியும் என்று பார்க்கும்போது, வள்ளலார் தந்த அகவலில் அவர் அந்த மூலத்தை எவ்வாறு பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவர் அந்த மூலத்தை எந்த முறையில் அணுகினார் என்பதையும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். அகவலில் வள்ளல் பெருமானார் அவருக்கு முன்பாக சைவ சித்தாந்திகளோ அல்லது வைஷ்ணவர்களோ அல்லது இஸ்லாமியர்களோ அல்லது கிறித்தவர்களோ அல்லது வேதாந்திகளோ அவர்கள் உபயோகப்படுத்திய எந்த நாமத்தையும் அவர் அகவலில் வைக்கவில்லை. அது நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த பெயர்களெல்லாம் அந்த ரூபங்களையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு புதிதாக நாம ரூபம் கடந்த நிலையில் அந்த அதிகாரியை வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதியாக பார்க்கிறார். ஆகவே அருட்பெரும் ஜோதி என்ற நிலையில் நாம் பார்க்கும்போது அந்த அதிகாரி அந்த மூலம் என்பது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்ற நிலைக்கு நாம் உடனே வர முடிகிறது. ஏனென்றால் பெயர் அப்படிப்பட்டது, அருட்பெரும் ஜோதி. வேறு ஒரு பெயராக இருந்தால் இது ஆண் அல்லது பெண் என்ற அடையாளம் கண்டுகொண்டு ஆரம்பத்திலேயே தெய்வம் என்பது ஒரு ஆண் அல்லது தெய்வம் என்பது ஒரு பெண் என்ற நிலைக்கு நாம் வருவதால் அவைகளெல்லாம் தவிர்த்து பொதுவானதொரு நாமமாக அந்த மூலத்தை அருட்பெரும் ஜோதி என்றார் வள்ளல் பெருமானார். ஆக அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிடுவது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் நாம் காண்கிற ஆற்றலுக்கும் அறிவுக்கும் மூலமான மூலப்பொருளை. எந்த மூலப்பொருள் இந்த ஞாலத்து பொருளாக மாறியிருக்கிறதோ அந்த மூலப்பொருளைத்தான் வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி என்கிறார். ஆகவே அகவலில் இதை அவர் தெளிவாக கூறுகிறார். இகநிலை பொருளாய் இங்கு நாம் பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் பரநிலை பொருளாய் இதற்கு மூல காரணமாக விரிந்து பறந்து இருந்த ஆதியாகிய பொருளும் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அற பொருந்திய அருட்பெரும் ஜோதி. ஆக இகநிலை பொருளாகவும் இங்கு நாம் பார்க்கின்ற பொருள்கள் அனைத்து பொருள்களாகவும் இதற்கெல்லாம் காரணமாக அமைந்த பரநிலை பொருள்களாகவும் நாம் அருட்பெரும் ஜோதியை நாம் தரிசிக்க வேண்டும், நாம் பார்க்க வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உரை மனம் கடந்து நமது உரைக்கும் அப்பால் நமது மனதிற்கும் அப்பாலாகிய உரை மனம் கடந்து ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி என்கிறார். ஆக வெளி என்ற ஒரு ஒரு யதார்த்தத்தை வெளி என்னும் ஒரு பதத்தை வள்ளல் பெருமானார் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆக அருட்பெரும் ஜோதி என்பது இந்த வெளி எல்லையற்றதாக இருக்கக்கூடிய இந்த பரவெளி என்னும் நிலைக்கு நாம் அந்த அருட்பெரும் ஜோதி என்ற அந்த பதத்தை நாம் உயர்த்தி பார்க்க வேண்டும். எந்த ஒன்று எல்லையற்றதாக, எந்த ஒன்று நிரந்தரமாக, எந்த ஒன்று இகநிலை பொருள்களுக்கெல்லாம் பரநிலை பொருளாக அமைந்திருக்கிறதோ அதுவே அருட்பெரும் ஜோதி. ஆக வெளி என்ற அந்த நிலைக்கும் அருட்பெரும் ஜோதிக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை வள்ளல் பெருமானார் அங்கே தொட்டு காட்டுகிறார். சுத்த மெய் ஞான சுகோதய வெளி எனும் அத்வித சபை அருட்பெரும் ஜோதி என்கிறார். சுத்த மெய் ஞான சுகோதய வெளி. ஆக அருட்பெரும் ஜோதி என்று சொல்லும்போது நமது மனம் வெளி முழுதும் விரிந்து நிற்க வேண்டும். ஆக அருட்பெரும் ஜோதி என்பதற்கு ஒரு எல்லை இல்லை. எல்லையற்றதாக எது விளங்குகிறதோ அந்த வெளி, அந்த வெளி நமக்குள்ளாக நமது நினைவிற்கு மனதிற்கு வர வேண்டும். அந்த வெளியை பற்றி நாம் உரையாலும்
சொல்லி மாளாது நமது மனதிற்குள்ளும் அது அடங்காது நாம் மனதினால் எதை நினைத்தாலும் அதைவிட அது பெரியது என்ற நிலையில்தான் உரை மனம் கடந்து ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி என்றார். ஆக அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமானார் குறிப்பிட்டதை அவர் வெளி என்று கூறுவதை நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அம்பலம் என்றால் வெளி. ஆக எப்பொழுதெல்லாம் நாம் அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நமது மனதிற்குள் அந்த பெரு வெளி என்பது ஞாபகத்திற்கு வர வேண்டும். இது நமக்கு வள்ளல் பெருமானார் தந்த ஒரு தத்துவத்தின் முதல் படி. இந்த முதல் படியைத்தான் பிற்காலத்தில் இவருக்கு பின் வந்த வேதாத்ரி மகரிஷி இதை தொடர்ந்து எப்படி உரை மனம் கடந்து ஒரு பெரு வெளிமேல் அரைசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என்று அந்த வெளியை அருட்பெரும் ஜோதி ஆக பார்த்த வள்ளல் பெருமானரை தொடர்ந்துதான் வேதாத்ரி மகரிஷி பின்வரும் காலத்தில் அந்த பெரு வெளியே தெய்வம் என்றார். ஆக அந்த பெரு வெளியே தெய்வம் என்று பார்க்கிற பார்வை வள்ளல் பெருமானாலிருந்து அவருடைய அகவல் தருகிற அந்த தகவலில் இருந்து நாம் பெறுகிறோம் என்று பார்க்கும்போது அந்த அருட்பெரும் ஜோதி அதற்கும் நமக்கும் உள்ள உறவையும் வள்ளல் பெருமானார் தொட்டு காட்டுகிறார். எப்படி என்றால் அந்த அருட்பெரும் ஜோதிதான் பஞ்சபூதங்களாக மாறியது. அந்த பஞ்சபூதங்களின் கூட்டுதான் நானாக இருப்பதால் நாமாக இருப்பதால் நான் வேறு யாரும் அல்ல, அருட்பெரும் ஜோதியின் ஒரு துளிதான் என்ற நிலை அகவலில் வருகிறது. ஐந்து பஞ்சபூதங்களாக மாறியதும் அருட்பெரும் ஜோதியே என்று நினைக்கும்போது அந்த பஞ்சபூதங்களின் கூட்டாக நான் இருப்பதால் நான் வேறு யாரும் அல்ல, நான் அருட்பெரும் ஜோதியினுடைய ஒரு துளியே. சிற்சபையில் ஆகவே வள்ளல் பெருமானார் கூறுகிறார், சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். எப்போது நான் அந்த அருட்பெரும் ஜோதியை ஆண்டவராகிய அருட்பெரும் ஜோதியை நான் மூலம் தெய்வம் என்று நான் குறிப்பிட்டு விட்டேனோ அதே அருட்பெரும் ஜோதிதான் இங்கும் இருப்பதால் இந்த சிற்சபையில் விளங்குகிற தெய்வம் வேறு தெய்வம் அல்ல, அதே அருட்பெரும் ஜோதிதான். ஆக அருட்பெரும் ஜோதியை நினைத்து பார்க்கிற அதே நேரத்தில் அந்த அருட்பெரும் ஜோதிதான் அனைத்துமாக வந்திருக்கின்றன, அனைத்து பொருளாக பஞ்சபூதங்களாக வந்திருக்கின்றன. ஆக நானும் அருட்பெரும் ஜோதியில் ஒரு துளி என்ற அந்த வாக்கியத்தை, சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், என்னுள் விளங்குகின்ற தெய்வம் அருட்பெரும் ஜோதி தெய்வம்தான் என்ற பார்வைக்கு நாம் வந்துவிட வேண்டும். ஆக தத்துவத்தில் மூலத்திற்கு இதுவரை ஆணென்றும் பெண்ணென்றும் என்ற சாயலில் கொடுத்து வந்த பெயர்களையும் நாம ரூபங்களையும் அப்படியே விட்டுவிட்டு அகவலில் நம்மை உயர்த்துகிறார் வள்ளல் பெருமானார். உயர்த்திய கையோடு இன்று அருட்பெரும் ஜோதியின் ஒரு துளியாக இருக்கிற நான் எனது செயல் எவ்வாறு அமைய வேண்டும், அல்லது குறிப்பாக இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எனது செயல் எவ்வாறு அமைவது உண்மையான வாழ்க்கையின் நோக்கமாகும் என்பதையும் அந்த அகவலில் இறுதியாக குறிப்பிடுகிறார். ஆக ஆரம்பத்தில் அருட்பெரும் ஜோதியை விளக்கிய வள்ளல் பெருமானார் அதே அகவலில் போக போக எப்படி அந்த அருட்பெரும் ஜோதி பஞ்சபூதங்களாக மாறியது என்பதை கூறிய வள்ளல் பெருமானார் இறுதியாக வரும்போது அந்த அருட்பெரும் ஜோதியின் ஒரு துளியாக விளங்குகிற நான் எனது செயல் எவ்வாறு அமைய வேண்டும் என்ற நிலைக்கு வருகிறார். அந்த நிலை வந்தவுடன் அகவல் முடிகிறது. ஆக அகவலின் முடிவில் நான் எவ்வாறு வாழ வேண்டும், அருட்பெரும் ஜோதியினுடைய அந்த மூலத்தை அருட்பெரும் ஜோதியாக நான் பார்த்து விட்டேன், அந்த அருட்பெரும் ஜோதியின் ஒரு துளிதான் நானாகவும் உணர்ந்து விட்டேன், இந்த உணர்ந்ததற்கு பிறகு எனது செயல் எவ்வாறு அமைய வேண்டும்
என்பதை வள்ளல் பெருமானார் தெளிவாக வைக்கிறார் அவரது அகவலின் முடிவில். ஆக வாழ்க்கையின் நோக்கத்தையும் அகவலினுடைய முடிவில் தருகிறார் வள்ளல் பெருமானார். வாழ்க்கையின் நோக்கம் என்று பார்க்கும்போது மூலத்தை எப்படி பல்வேறு நாமங்களாக பார்த்தார்களோ, தெய்வத்திற்கு எப்படி பல்வேறு ரூபங்களை கொடுத்து வந்தார்களோ, அதே போலவே வாழ்க்கையின் நோக்கத்திற்கும் பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தன அந்த காலத்தில். வாழ்க்கையை ஒரு தண்டனையாக பார்த்தவர்களும் உண்டு. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அருகதை அற்றது, இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக பார்த்த தத்துவ ஞானிகளும் உண்டு. பிறகு வந்த சில தத்துவ ஞானிகளில் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லி, இருந்தாலும் அந்த தெய்வத்திற்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று கூறிய தத்துவ ஞானிகளும் உண்டு. அதையும் விடுத்து ஒரு புதிய பார்வையில் வாழ்க்கையின் நோக்கத்தை நமக்கு அறிவுறுத்துகிறார் வள்ளல் பெருமானார். ஆக வள்ளல் பெருமானார் கூறும் வாழ்க்கையின் நோக்கம், நமது வாழ்க்கையின் நோக்கம் எது என்று நாம் பார்க்கும்போது, அதை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அவருக்கு சொல்லுவதாக தருகிறார். இதுதான் அகவலினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டம். வாழ்க்கையின் நோக்கத்தை எனக்கு கற்பித்த அருட்பெரும் ஜோதி என்று சொல்லும்போது, அவர் ஓரிடத்தில் அகவல் முடிகிற போது அவர் கூறியது, உலகினில் உயிர்களுக்கெல்லாம் உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக. ஆக எனக்கு அருட்பெரும் ஜோதிட்ட கட்டளையாக அந்த வள்ளல் பெருமானார் கூறுவதை நாம் பார்க்க வேண்டும். அவருக்கு அருட்பெரும் ஜோதிட்ட கட்டளை, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக. அப்படி விலகுவதற்கு உலகில் உள்ள உயிர்களுக்கு நேர்ந்த இடையூறுகளை எல்லாம் விலகுவதற்கு, விலக நான் என்ன செய்ய வேண்டும், நீ அடைந்து அங்கு நீ செல்ல வேண்டும். அவர்கள் வந்து உன்னிடம் கேட்பதற்கு முன்பாக நீ அடைந்து விலக்குக. அந்த இடையூறு செய்வ அந்த இடையூறை எல்லாம் விலக்குவதே உனது வாழ்க்கை. ஆக வாழ்க்கையினுடைய தர்மத்தை அங்கே வைக்கிறார் வள்ளல் பெருமானார். உலகினில் உயிர்களுக்கெல்லாம் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக. அப்படி நீ இடையூறுகளை விலக்கும்போது வருகிற அந்த உனது மனநிலை இருக்கிறதே, அதுதான் மகிழ்ச்சி. இடையூறெல்லாம் விளக்குக, மகிழ்க. ஆக உனது வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது பிறருக்கு பிற உயிர்களுக்கு நேர்ந்த இடையூறுகளை விளக்குவதில்தான் உனது வாழ்க்கையின் மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே சொன்னதாக அவர் சொல்லுகிறார். இதைத்தான் மறுபடியும் நாம் பார்க்கும்போது பிற்காலத்தில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த அகவலினுடைய தொடர்ச்சியாக அவர் கூறுவதைப் போல நாம் அதை பார்க்க முடிகிறது. வாழும் நிலை உணர்ந்து, ஆக வாழ்கின்ற நாம் நமது செயல் எவ்வாறு அமைய வேண்டும், நமது நோக்கம் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று கூறும்போது, வாழும் நிலை உணர்ந்து தொண்டு ஆற்றி இன்பம் காண்போம் என்றார் வேதாத்திரி மகரிஷி. இது அகவலினுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட நாம் பார்க்கலாம். இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. ஆக நீ அடைந்து அந்த இடையூரை விளக்குவதில்தான் உனது மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை அன்று சொன்ன அந்த அகவலில் சொன்ன தகவலை வேதாத்திரி மகரிஷி வலியுறுத்துவதாக அமைகிறது. தொண்டு ஆற்றி இன்பம் காண்போம் என்று சாதாரண நமது அந்த மொழியில் சொல்லுகிறார். அப்படி மகிழும் போதுதான் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுவாய். ஆக சுத்த சன்மார்க்க சுகநிலை என்பது பிறருக்கு நேருகிற இடையூறு எல்லாம் விளக்குவதுதான். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்றனை. ஆக அற்பரும் ஜோதி என்ன கட்டளை இவர்கிட்ட இருக்கிறது
என்று பார்க்கும்போது தான் அந்த கட்டளை தான் நாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானார் கிட்ட கட்டளை மட்டுமல்ல, அது இந்த உலகில் வாழ்கிற அனைவருக்கும் இட்ட கட்டளையாக அது அமைகிறது. ஆக நமது வாழ்க்கையின் நோக்கம் என்பது உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் வருகிற இடையூறுகளை போக்குவதே நமது வாழ்க்கையின் நோக்கம் என்பதை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அவருடைய பாங்கில் பிற்காலத்தில் ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கையினுடைய தாத்பரியம் என்ன என்று சொல்ல வந்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த அகவலனுடைய அந்த வரிகளை மனதில் வைத்து கொண்டுதான் இரண்டு ஒழுக்கங்களை கொடுத்தார். இரண்டு ஒழுக்க பண்பாடு என்பதை நமக்கு கொடுத்தார். அதில் இரண்டாவது பண்பாடாக அவர் வைத்தது துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன், இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று சொன்ன வேதாத்ரி மகரிஷி அவர்கள், அவர் இதற்கும் முன்பாக ஒருபடி சென்று துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சொல்வதோடு பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் வாழ்வது வாழ்க்கையினுடைய முதல் படியாக வைக்கிறார் அவர். ஆக மகரிஷி அவர்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை, வாழ்க்கையினுடைய தாத்பரியத்தை இரண்டு படிகளாக வைத்து முதல் படியாக யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தராத வாழ்க்கை, இரண்டாவது படியாக துன்பப்படும் உயிர்களுக்கு, இந்த உயிர்களுக்கு என்பது அந்த அகவலில் வருகிறதே உலகினில் உயிர்களுக்கெல்லாம், அந்த உயிர்தான் இங்கு வருகிறது, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக என்ற அந்த அகவலில் வருகிற அந்த வார்த்தை உயிர்களுக்கு என்று வருகிறதே, அதுவே வேதாத்ரி மகரிஷியிடம் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று வள்ளலாரிலிருந்து அந்த வாக்கியத்தின் சத்தியத்தை எடுத்து வேதாத்ரி மகரிஷி நமக்கு அவருடைய மொழியில் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆக முதல் முதலாக வள்ளல் பெருமானார் அவர்கள் நமது வாழ்க்கையின் நோக்கத்தை மிக அருமையாக சக மனிதர்களுக்கு, சக உயிர்களுக்கு நேரும் இடையூறுகளை போக்குவதே வாழ்க்கை என்று ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை கொடுத்த பெருமை வள்ளல் பெருமானார் அவர்களை சாரும். ஏனென்றால் வள்ளல் பெருமானாருக்கு முன்பாக வாழ்க்கையை ஒரு தண்டனையாக பார்த்தார்கள். வாழ்க்கையின் நோக்கத்தை கேட்கும்போது அதை ஒரு தண்டனையாக, அது வாழ்க்கை வாழ்வதற்கு அருகதையற்றது என்று பார்த்தார்கள் சில தத்துவ ஞானிகள். புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனம் ஜனனம் சயனி, தாயின் வயிற்றில் நான் எத்தனை முறைதான் உறங்குவது, இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்யா பாரே பாகிமுராரே, இந்த பிறவியிலிருந்து, இந்த பிறவி கடலிலிருந்து என்னை மீட்பாயாக என்று வாழ்க்கையை ஒரு தண்டனையாக பார்த்தார் ஆதிசங்கரர். பிறகு வாழ்க்கையை என்பது வாழ்வதற்குத்தான், ஆனாலும் இறைவனுக்காக வாழ்வது, தெய்வத்திற்காக வாழ்வது வாழ்க்கை என்றார்கள் ஆண்டாள் அவர்கள். திருப்பாவை தந்த ஆண்டாள், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆற்றைவோம் மற்ற நம் காமங்கள் மாற்றியலோ இரும்பாவா என்று இறைவனுக்காக வாழ்வது வாழ்க்கை என்றார் திருப்பாவை தந்த ஆண்டாள். ஆனால் அவைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு வள்ளல் பெருமானார் வாழ்க்கை என்பது சக உயிர்களுக்கு நேருகிற இடையூறுகளை போக்குவதே வாழ்க்கை என்று அதை அந்த அற்பெரும் ஜோதி ஆண்டவரே தன்னிடம் சொன்னதாக சொல்லுவது வாழ்க்கையினுடைய நோக்கத்தை இந்த உலக மக்களுக்கு போதித்த மிகப்பெரிய உன்னதமான மகான் வள்ளல் பெருமானார். இந்த வள்ளல் பெருமானார் கொடுத்த இந்த வாழ்க்கையின் நோக்கம் இதுதான் இனி வருகிற காலங்களில் ஒவ்வொரு மனிதனும் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாழ்க்கையின் நோக்கம் என்று பார்க்கும்போது இந்த வள்ளல் பெருமானார் தந்த இடையூறுகளை போக்குவது, உயிர்களுக்கு நேர்ந்த இடையூறுகளை போக்குவதே வாழ்க்கை என்ற இந்த கருத்தை தான் பிற்காலத்தில் விவேகானந்தர் அவர்கள் அவர்களுடைய மொழியில் அவர்களுக்கு தெரிந்த பாஷையில் வலியுறுத்துகிறார்கள். ஆகவே விவேகானந்தரை ஒருமுறை ஒரு அன்பர் கேட்டபோது இந்த உலகினில் எத்தனையோ மகான்கள் வந்தார்கள் சென்றார்கள்,
யாரை நீங்கள் உண்மையிலேயே வாழ்ந்தார்கள் என்று சொல்வீர்கள் என்று கேட்கும்போது விவேகானந்தர் கூறியது, யாரொருவர் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே வாழ்கிறார்கள். ஆக மற்றவர்களுடைய துன்பத்தை போக்குவதுதான் வாழ்க்கை என்பதை வள்ளல் பெருமானாரிலிருந்து விவேகானந்தருக்கு அது இன்னும் தாவி, விவேகானந்தரிலிருந்து அது நமக்கு ஒரு அற்புதமான ஒரு இரண்டு ஒழுக்க பண்பாடாக வேதாத்திரி மகரிஷி மூலம் நமக்கு இன்றும் அது கிடைக்கப்பெற்றது. ஆக வள்ளல் பெருமானார் தந்த பாதையில்தான் விவேகானந்தரும் நடக்கிறார், வேதாத்திரி மகரிஷியும் நடக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு தெய்வத்தின் அம்சமாக நான் இருந்தாலும் நான் தெய்வத்திற்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, ஆனால் சக உயிர்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்று சொன்ன ஒரு புரட்சிகரமான ஒரு செயலைத்தான், ஒரு பார்வையைத்தான் நாம் வள்ளல் பெருமானிடம் பார்க்கிறோம். அந்த வள்ளல் பெருமானார் தந்த பார்வைதான் மனிதகுலம் ஓங்குவதற்கான ஒரு பார்வை. அதில்தான், அந்த பார்வையில்தான், அந்த சன்மார்க்கத்தில்தான் நாம் உத்தமன் ஆக முடியும். ஆக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை என்று சொல்லியோட என்று சொல்லிய கையோடு அப்படி சொன்ன அந்த அருட்பெரும் ஜோதியை வாழ்த்துகிறார் வள்ளல் பெருமானார். இறைவனையே வாழ்த்துகிறார் வள்ளல் பெருமானார். இறைவனை வாழ்த்தியவர்களும் உண்டு. இறைவனை வாழ்த்திய மகான்களில் பெரியாழ்வாரை நாம் அடிக்கடி பார்க்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று அந்த பெரியாழ்வார் இறைவனை வாழ்த்தினார். ஆனால் அந்த வாழ்த்திற்கும் வள்ளல் பெருமானார் வாழ்த்துவதற்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது. வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதியை வாழ்த்தும்போது அதனுடைய தன்மையை சொல்லி வாழ்த்துகிறார். அருட்பெரும் ஜோதியினுடைய தன்மையை சொல்லி வாழ்த்துகிறார். போற்றினின் பேரருள், போற்றினின் பெரும் சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. ஆக இந்த வாழ்த்து வாக்கியத்தில் அவரை போற்றுகிறாரே, அருட்பெரும் ஜோதியை போற்றுகிறாரே, அந்த போற்றுகிற அந்த வாங்கினை நாம் பார்க்கும்போது இதற்கு முன்பாக எத்தனையோ போற்றி பாடல்கள் இந்த உலகிற்கு இந்த உலகில் வந்துள்ளன. அவரவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை பற்றி போற்றி பாடல்களை எத்தனையோ மகான்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அருட்பெரும் ஜோதியினுடைய போற்றியையும் வள்ளல் பெருமானார் அகவலில் தருகிறார். போற்றி நின் பேரருள், போற்றி நின் பெரும் சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. இந்த போற்றி பாடலில் வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதியினுடைய முக்கியமான தன்மைகளை வைக்கிறார். அருட்பெரும் ஜோதியினுடைய தன்மை என்ன என்று சொல்லும்போது பெரும் சீர், சீர் என்றார் ஒழுங்கு. நாம் ஆரம்பத்தில் சொன்னமே அல்லவா இந்த பிரபஞ்சத்தில் நாம் காண்கின்ற ஒழுங்கு. பெரும் சீர், ஒரு பெரும் இந்த பிரபஞ்சத்தில் நிலவுகின்ற ஒழுங்குக்கெல்லாம் காரணமான அருட்பெரும் ஜோதி. இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்கிற ஒழுங்குக்கெல்லாம் காரணமான பேரறிவான அருட்பெரும் ஜோதி. ஆக சீர் என்பதற்கு அறிவு, பேரறிவு. ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி, பேராற்றலுடைய அருட்பெரும் ஜோதி. இந்த பேரறிவும் பெரும் சீருக்கு காரணமான பேரறிவும் பேராற்றலுடைய அருட்பெரும் ஜோதி, அதுதான் நம்மையெல்லாம் காப்பாற்றுகிறது, நமக்கு உள்ளிருந்து நம்மை இயக்குகிறது, நமக்கு அனைத்து நலன்களையும் தருகிறது என்பதால் அது அருள் மிகுந்தது. அந்த நம்மையெல்லாம் நமக்குள்ளிருந்து நம்மை இயக்குகிற அதனுடைய அருள், அப்படி இயக்குகிற அதனுடைய அருள் இருக்கிறதே அது பேர் அருள். அந்த பேர் அருளால் தான் நமக்குள்ளாகவும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, நமக்குள்ளாகவும் ஒரு சிற்றறிவு இருக்கிறது. நமக்கு சிற்றறிவையும் ஒரு சிறிய ஆற்றலையும் தந்த அந்த பேரருள், நம்மை இயக்குகிற அந்த பேரருள்.
ஆக அந்த அருளால் தான் நான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மாணிக்கவாசகர் வித்தியாசமான ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு வரிகளில் சொல்லுவார். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்பான். ஆக அந்த பேர் அருளால் தான், அருட்பெரும் ஜோதியின் பேர் அருளால் தான் இன்று உலகமே இந்த ஞாலமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஞாலத்தில் ஞான் ஒரு துளி. ஆக எனக்கும் அருள் இருக்கிறது அருட்பெரும் ஜோதி. ஆகவே இந்த மூன்று தன்மைகளையும் வைத்து போற்றி நின் பேர் அருள், போற்றி நின் பெரும் சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று கூறுகிறார் வள்ளல் பெருமானார். இந்த போற்றி வரிகள் இரண்டே வரிகள்தான் என்றாலும் இதை அடிக்கடி அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்லுகிறார் வள்ளல் பெருமானார். இரண்டே அடிகள் தான். மூவரும் தேவரும், முக்தரும் சித்தர்களும், யாரும் பெற்றிடா இயல், யாரும் பெற்றிடா இயல் எனக்கு தந்தனை அளித்தனை. அந்த அந்த வாக்கியத்தை நான் பார்க்கும்போது மூவரும் தேவரும் முக்தரும் சித்தரும் யாரும் பெற்றிடா இயல், யாரும் பெற்றிடா இயல் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, இயல் என்பது யாரும் பெற்றிடாத தகவல், உன்னை பற்றிய தகவல், தெய்வத்தை பற்றிய தகவல். இயல் என்பது நாம் ஒன்றை அறிந்து கொள்ளுகிற தகவல்கள். பிரபஞ்சத்தை அறிந்து கொள்வது பிரபஞ்ச இயல், இயற்பியல் இயற்கையை அறிந்து கொள்வது இயற்பியல், ரசாயனங்களை அறிந்து கொள்வது வேதியியல் என்று இயல் என்பது ஒன்றை நாம் தெரிந்து கொள்வது. ஆக யாருக்கும் தெரிந்திடாத சில தகவல்களை எனக்கு நீ தந்தாய் என்று சொல்லுகிறார். எனக்கு அளித்தனை. மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடால் இயல் எனக்கு அளித்தனை என்று சொல்லி போற்றினின் பெரும் பேரருள், போற்றினின் பெரும் சீர், ஆற்றலின் ஓங்கிய அற்பரும் ஜோதி என்று அந்த வரிகளை திரும்ப 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 சொல்லுகிற அந்த பாங்கு இருக்கிறது அல்லவா, அந்த இடத்தில் போற்றிய போற்றி பாடலை பாடிய அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சுருக்கமான ஆனால் மிகப்பெரிய சில விஷயங்களை வைக்கிறார் வள்ளல் பெருமானார். அருட்பெரும் ஜோதி என்பது அருளுடையது, பெரும் சீருக்கு காரணமான ஒழுங்கிற்கு காரணமான பேரறிவு உடையது, அனைத்துக்கும் ஆற்றலின் மூலமாக விளங்குகிற பேராற்றல் உடையது என்று சொல்லி ஏற்கனவே வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதியை வெளி என்று தொட்டு காட்டிய இடமும் உண்டு. சுத்த மெய்ஞான சுகோதய வெளி எனும் அத்வித சபை அருட்பெரும் ஜோதி என்று வெளி என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து அருட்பெரும் ஜோதியுடன் வெளி என்பதையும் ஒன்று சேர்த்து, அருள் என்பதையும் ஒன்று சேர்த்து, பேரறிவு என்பதையும் ஒன்று சேர்த்து, பேராற்றல் என்பதையும் இணைத்து, இத்தனையும் இணைத்து தான் பிற்காலத்தில் வந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அந்த மூலத்தை பற்றி தெய்வத்தை பற்றி பேசும்போது எது தெய்வம் என்று குறிப்பிடும்போது வற்றா இருப்பும் பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். ஆக அந்த பெருவெளி என்பதற்கு பேராற்றல் உண்டு பேரறிவு உண்டு என்று முழங்கிய என்று வழங்கிய வேதாத்திரி மகரிஷியை நாம் வள்ளலாருக்கு பின்பு வந்த ஒரு மாபெரும் சன்மார்க்கியாக நாம் பார்க்கிறோம். வள்ளலார் சொன்ன சொற்றொடர்களை அப்படியே சுருக்கி நமக்கு தெரிகிற மாதிரி அதை சுருக்கி நமக்கு தந்திருக்கிறார் வள்ளல் பெருமானாரை எடுத்து நமக்கு புரியும் வண்ணம், அவர் பாமரருக்கும் புரியும் வண்ணம் கொடுத்த வார்த்தை தான் வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்று இணைந்த பெருவெளியே தெய்வம் என்று நாம் பார்க்கும்போது வள்ளல் பெருமானார் எந்த அளவிற்கு
அவருக்கு முன்பு இருந்த ஞானிகளிடமிருந்து தத்துவ ஞானிகளிடமிருந்து வேறுபடுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவருக்கும் முன்பாக போற்றி பாடல்கள் எத்தனையோ உள்ளன. தெய்வத்தை பற்றிய போற்றி பாடல்கள் இருக்கின்றன, நாமும் படித்திருப்போம், நீங்களும் படித்திருப்பீர்கள். ஒரு சில போற்றி பாடல்களை நாம் படித்தோமையானால் அந்த தெய்வத்தினுடைய உடற்கூறுகளை வைத்து போற்றி போற்றி என்று போற்றியிருப்பார்கள். மேகத்தை போன்ற கரு முடியை உடையவனே, தாமரையை போன்ற கண்களை உடையவனே என்று உடற்கூறுகளை வைத்து விவரித்து போற்றி போற்றி என்று பாடியிருப்பார்கள். ஆனால் வள்ளல் பெருமானார் பாடிய போற்றி பாடல் அருட்பெரும் ஜோதி அவர் போற்றுகிற விதம் முற்றிலும் ஒரு ஞானமயமானது. தெய்வத்தினுடைய அங்க அடையாளங்களை சொல்லி போற்றி போற்றி என்று பாடாமல் தெய்வத்தினுடைய தன்மைகளை சொல்லி போற்றி பாடியிருப்பது வள்ளல் பெருமானாரின் ஒரு தனி சிறப்பாகும். வள்ளல் பெருமானாருடைய போற்றி பாடலுக்கு முன்பாக வருகிற வரிகளை நாம் மீண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இடத்தில் அவர் எனக்கு அளித்தனை, இன்னொரு இடத்தில் அவர் எனக்கு தந்தனை, இன்னொரு இடத்தில் என்றனை என்று அனைத்தையுமே ஒரு முடிவாக சொல்லுகிறார். எனக்கு கொடுத்தாய், எனக்கு தந்தாய், என்னிடம் என்று சொன்னாய் என்று தந்தனை, என்றனை, அளித்தனை என்று ஒரு முடிவாக சொல்லுகிற பாங்கினை இங்கு நாம் பார்க்கிறோம். அப்படி கொடுத்ததால், அப்படி எனக்கு தந்ததால் சித்திகள் அனைத்தும் தெளிவித்து எனக்கு சத்திய மேல்நிலை தயவினில் தந்தனை என்று பார்க்கும்போது அனைத்தையும் எனக்கு கொடுத்தாய், தந்தாய் என்று சொன்னாய் என்று அந்த முடிவான ஒரு தன்னம்பிக்கையுடன் பேசுகிற அந்த பாங்கனை நாம் அகவலில் பார்க்கிறோம். இந்த முடிவாக அவர் கொடுத்ததை தந்ததை சொல்லி போற்றுகிற இந்த பாங்குக்கும் அவருக்கு முன்பாக இப்படி போற்றுகிற போது அதை ஒரு முடிவாக சொல்லாமல் நீ இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று சொல்லுகிற பாங்கனைத்தான் நாம் பிற்காலத்தில் நாம் பார்க்கிறோம். ஓரிடத்தில் திருப்பாவை தந்த ஆண்டாள் அவர்கள் ஓரிடத்தில் வரும்போது சரணாகதி தத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் பேசுகிற சரணாகதி தத்துவத்தை பேசி உனக்கு அவரை ஆண்டவனை போற்றுகிற அந்த பாங்கிற்கும் வள்ளல் பெருமானார் போற்றுகிற இந்த பாங்கிற்கும் ஒரு சிறிது வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டாள் அவர்கள் இதை நீ செய்வாயனாய் ஆனால் நான் இப்படி இருப்பேன் என்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமானால் இதையெல்லாம் நீ செய்துவிட்டாய், ஆகவே நான் போற்றுகிறேன் என்று ஒரு முடிவாக சொல்லுகிறார். ஆண்டாள் திருப்பாவையில் நாம் பார்க்கும்போது சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி போற்றும் பொருள் கேளாய், பெற்றம் மேய்த்துண்ணும் ஆய்குலத்தில் பிறந்த நீ குற்றவேல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றைப்பறை கொள்வான், எங்களையெல்லாம் எங்களுடைய நாங்களெல்லாம் குறை உடையவர்கள், குற்றம் உடையவர்கள் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொண்டால் இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. எங்களை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் என்ன செய்வோம், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு ஒற்றோமே ஆவோம் என்று அங்கே ஒரு இதை செய்தால் எங்களை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் உன்னிடம் இருப்போம் என்று சொல்லுகிற பாங்கிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு முடிவாக நீ எனக்கு இதை தந்தாய், நீ எனக்கு இதை கொடுத்தாய், நீ இடம் என்னிடம் சொன்னாய் என்று ஒரு முடிவை சொல்லி ஆகவே போற்றுகிற அந்த பாங்கு வள்ளல் பெருமானுடைய பாங்கு ஒரு முற்றிலுமாக நயம்பட நாம் பார்க்கிறோம். ஆக அகவல் தருகிற விளக்கத்திற்கு நாம் வரும்போது அகவல் தருகிற தத்துவம் அந்த அதிகாரி மூலமான அதிகாரியை
அந்த அதிகாரியை நாம் ஆணென்றும் பெண்ணென்றும் சொல்லாமல் அது ஒரு நிலை, இறை நிலை. அந்த இறை நிலை என்பதை பொதுவான பெயராக நாம் அழைப்பது அருட்பெரும் ஜோதி. அந்த அருட்பெரும் ஜோதியே பஞ்சபூதங்களாக மாறி பஞ்சபூதங்களின் கூட்டாக நான் இருப்பதால் நானும் அருட்பெரும் ஜோதியின் ஒரு துளி என்ற நினைவிற்கு வருகிறோம். அருட்பெரும் ஜோதியின் ஒரு துளியாக இருக்கிற நான் எனது செயல் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், எனது செயல் சக உயிர்களுக்கு நேரும் இடையூறுகளையெல்லாம் போக்கும் விதமாக எனது செயல் அமைய வேண்டும் என்று மூன்றையும் தத்துவத்தையும் பார்க்கிறோம், நமது வாழ்க்கை நெறியவும் பார்க்கிறோம். ஆக காலம் காலமாக அகவலை படித்து வருகிற நாம் அந்த அகவல் தருகிற நமது வாழ்க்கையினுடைய சத்தியம், வாழ்க்கையினுடைய நெறி இருக்கிறதே, பிறருடைய இடையூறுகளை போக்குவதே நமது வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும், இந்த ஒரு செய்தியை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டுமையானால் நாம் நமது இல்லங்களில் ஒரு அமைதி நிலவும். சன்மார்க்கிகளாகிய நாம் நமது இல்லத்தில் யாருடைய இடையூறுகளையும் போக்கும் விதமாக நமது செயல் அமைய வேண்டும். குடும்பத்திலுள்ள யாவருக்கும் துன்பம் தரக்கூடிய வகையில் இல்லாமல் துன்பத்தை போக்கக்கூடிய வகையில் நமது செயல் அமைந்தால் அந்த இல்லத்தில் அமைதி நிலவும். துன்பத்தை தருவது ஆணவம், துன்பத்தை போக்குவது அன்பு என்று பார்க்கும்போது, ஆகவே வள்ளல் பெருமானார் ஆண்டவரிடம் கூறும்போது ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்றார். ஆக ஆறுயிர்க்கெல்லாம் அன்பு செய்கிற அந்த பக்குவத்தை நாம் இறுதியாக பெறுவதற்கு நமது குடும்பத்தில் உள்ள ஆறு பேருடனாவது நாம் அன்பு செய்து வாழ்கிற பக்குவத்தை முதலில் அடைய வேண்டும். நமது இல்லத்தில் இருக்கிற தாய் தந்தையர்கள், நமது இல்லத்தில் இருக்கிற கணவன் மனைவி, நமது இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்று பார்க்கும்போது எல்லோருடனும் அன்பு செய்து வாழ்கிற வாழ்க்கை, ஆணவத்தை தவிர்த்து பிறர்க்கு துன்பம் தருகிற ஆணவத்தை தவிர்த்து பிறர்க்கு நன்மை செய்கிற, பிறருடைய இடையூறை நீக்குகிற அன்புடையவனாக நான் வாழ்கிற போது என்னில் அந்த தெய்வ அம்சம் ஓங்குகிறது. ஆணவத்தை குறைக்க 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 அன்பு தானாக பெருகுகிறது. அன்பு தானாக பெருக 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 நான் தெய்வாம்சத்தை அடைகிறேன். எனக்குள்ளாகவே அந்த தெய்வம் நிறைந்து விடுகிறது. ஆக அந்த தெய்வத்தை என்னுள் உணர்வதற்கு, அகப்படாது இருக்கும் பெரும் மலையை என்னுள் உணர்வதற்கு அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அது என்னை விட மிக உயர்ந்தாக மலையாக இருக்கலாம், ஆனாலும் அந்த மலையை என்னுள் அடக்குவதற்கும் ஒரு உபாயம் உண்டு. அந்த உபாயம்தான் நான் அனைவரிடமும் காட்டுகிற அன்பு என்று சொல்லி, அன்பு என்னும் பிடியில் அகப்படும் மலையே என்றார். அன்பு எனும் வலைக்கு உட்படும் பரம் பொருளே என்றார். அன்பு எனும் கரத்து அமர் அமுதே என்றார். ஆக அன்பு மட்டும் இருந்து விட்டால் எனது கரத்தில் வந்து அமைந்து விடுகிறது அருட்பெரும் ஜோதி என்பது. ஆகவே அன்பை நிறைந்து அன்புமயமான வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது நமக்குள்ளாக அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தானாக நிறைந்து வாழ்கிறார் என்று பார்க்கும்போது, அன்பு என்று சொல்கிறோமே, த லவ், த லவ் இஸ் த சிக்னேச்சர் ஆஃப் காட். ஆண்டவனின் அடையாளம் அன்புதான். ஆக யார் ஒருவருடைய வாழ்க்கையில் அன்பு நிறைகிறதோ அவருடைய உள்ளத்தில் ஆண்டவன் நிறைந்திருக்கிறார், பெருகியிருக்கிறார் என்ற செய்தியோடு நாம் இன்றைய அகவல் தரும் சிந்தனையை நாம் முடித்து கொள்கிறோம். மீண்டும் நாம் சந்திப்போம். சன்மார்க்கிகளாகிய அனைவருக்கும் எனது வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.